ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கருவாச்சி இல்லம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படின்னா ஒரு ஈஸியான டேஸ்டான தால் தடுக்கா தான் பார்க்க போறோம். இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும். என்ன சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற டைமில் நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கப்பு தோரம்பருப்பை வந்து நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயம், இது ஒரு பெரிய தக்காளி. வெங்காயமும் தக்காளியும் நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாப் பண்ணிடணும், நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் ரெண்டுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு பொடியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து கசூரி மேத்தி வெந்தய இலை இருக்குது பார்த்திங்களா, அதோட காஞ்ச வெந்தய இலை இது. அது லாஸ்ட்டாக நம்ம மேலே தூவுறதுக்காக வேணும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஒரு இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகம் ஆட் பண்ணோன்னா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். 2 காஞ்ச மிளகாய். ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோன்ன இஞ்சி, நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காயம் ஆட் பண்ணோன்னா நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது போட்டுக்கிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி நல்லா கிரேட் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் தக்காளி கொஞ்சம் 2 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ
தக்காளி நல்லா தக்காளி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் உங்கள் தண்ணி வேணும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தால்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு நம்ம இது தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துட்டோம். நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் சிம்லே வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே கொதிக்க விடணும். 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கஸ்தூரி மெத்தி இருக்குங்க இல்லையா, கஸ்தூரி மெத்தியை நல்லா கையில் இப்படி கசக்கி தூவி விட்டுக்குவோம். கஸ்தூரி மெத்தி தூவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். நம்ம தாலை இறக்கி வச்சுட்டு பார்ப்போம். இப்போது நம்ம தாலை வந்து தாளிச்சிக்க போகிறோம். இதுக்கு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டோம். அந்த நெய்யில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டோம். ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு லாஸ்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம இதை பருப்பில் போட போகிறோம். இப்போ நம்ம தாளிச்சதை பருப்பில் போட்டுறோம். இப்போ நம்மளுடைய டேஸ்டான நார்த் இண்டியன் ஸ்டைல் தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸோடையும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தால் மேலே நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.